என்ன ஆச்சு? இது சும்மா லேசாக அரிப்பு மாதிரி வந்தது, அப்படியே அலர்ஜி மாதிரி வந்து அப்படியே இதாகிடுச்சு. ஓஹோ, எவ்வளோ நாளா? ஒரு 4 வருஷம் பிடிச்சிருக்கு. ஓஹோ, இதுக்கு என்ன பண்ணீங்க? அவ்வளோ வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தேன் மெடிக்கலில், மருந்து வாங்கி சாப்பிட்டு டாக்டர்கிட்ட. அது ஒன்றும் சரியா இல்லை. இப்போ 1 மாதமாக அந்த அம்மாள்கிட்ட போனேன், நல்லா காஞ்சிருந்துச்சு. அந்த அம்மாள்கிட்ட போயிட்டு இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நேத்திலிருந்து மறுபடியும் ஓவர் ஆயிடுச்சு. ஏன் அங்கேயே கண்டினியூ பண்ண வேண்டியதுன்னு இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க. காலையில் போனேன், இங்கே எழுதி கொடுத்து வர சொல்லிட்டாங்க, அட்ரஸ் கொடுத்து. அப்படியா? சரி சரி சரி. உங்கள் பேர்? சரபோஸ். எந்த ஊர்? அஞ்சுகோநகர். அஞ்சுகோநகர் சார். வைத்தியா தான் சார். கலைஞர் கொடுத்த வீடு, அவங்க அம்மா பேர் வச்சிருக்காங்க. உங்கள் பேருங்க? சரபோஸ். சரபோஸுங்களா? எங்கேருந்து வரீங்க? உடையம்பாளையத்துக்காரன். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். சரி. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் இங்கே வந்து? இங்கே வந்து இப்போ 2 ட்ரிப் போகிறேன். இதுக்கு முதல்ல எவ்வளோ நாளைக்கு முன்னால் வந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்தேன். அதான் முதல் தடவை. ஆமாம். இன்னைக்கு 2வது தடவை வந்து 2வது ட்ரிப் வந்திருக்கேன். சரி. உங்களுக்கு இங்கே பார்த்துட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இங்கே பார்த்துட்டு போனதுக்கு பிறகு ஒரு மாதமாக தூக்கமே இல்லாமல் இருந்தது. இங்கேருந்து போன அன்றைக்கி நைட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கினேன். அன்னைக்கு தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு, இனிமேல் எனக்கு சரியாயிரும். நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க? நான் வரும்போது தண்ணி வடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, நல்லா ஃபுல்லாக ஊருக்குள்ளே எல்லாரும் சொல்லிட்டாங்க வெடிச்சிட போகிறேன் அப்படின்னு. வீங்கி உடம்பு ஃபுல்லாக வீக்கமாயிடுச்சு, நீர் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் இங்கே வந்து பார்த்துட்டு போய் நான் நைட்டு தூங்கி எழுந்திருக்கும் போது தான் எனக்கு நிம்மதியாக வந்துச்சு. 1 மாதம் தூங்காமல் இருந்தாலும் அன்றைக்கி தான் தூங்கியே இருக்கிறேன். இங்கே வந்துட்டு போனதுக்கு போகிறேன். இதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்ருந்தீங்களா முதல்ல? முன்னாடி 4 வருஷம் மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்கிறேன். எப்படி இருந்துச்சு மாத்திரை மருந்து சாப்பிடுறது? மாத்திரை மருந்து சாப்பிடும்போது இந்த உடம்புல உள்ளதெல்லாம் இப்போ இருக்கிற வெளியில் தெரிகிறது பூராமே முன்னாடி தெரியாமல் மூடி இருந்திருக்கு. இப்போ அது இல்லாமல் இப்போ எல்லாம் மாத்திரை மருந்துலாம் நிறுத்துறது பூரா எல்லாம் வெளியில தெரியுது. மறைச்சி தான் இருந்திருக்கு இந்த 5 வருஷமாகவே. இப்போ உங்களுக்கு இங்கே என்ன வைத்தியம் பண்ணாங்க? இங்கே சும்மா தொட்டாரு. என்னது? கையை தொட்டு பார்த்தாரு. தொட்டு பார்த்து அசால்ட்டாக போயிட்டு வாங்க சரியாயிரும் அப்படின்னாப்புல எனக்கு தாங்க முடியல. ஆத்திரத்தில் நான் அழுக கூட ஆரம்பிச்சிட்டேன். சார், என்னால் தூங்க முடியல, வைக்க முடியல, என்ன சார் இப்படி போச்சு வரீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, போயிட்டு வா, சரியாயிரும் அப்படின்னாரு. நான் அசால்ட்டாக தான் போனேன். ஆனால் போயிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கினேன். அன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்கினேன் இங்கே வந்துட்டு போய. அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நமக்கு சரியாயிடுச்சு. சொன்ன மாதிரி அவர் நல்லா இருக்குச்சு, அசால்ட்டாக சொன்னார், சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிஞ்சு எழுந்திரிச்சு பார்த்தேன். உடம்பு உள்ள வீக்கம்லாம் வடைஞ்சிருச்சு. பால் சக்கரை எல்லாம் சாப்பிட்றது இல்லையா? பால் சக்கரை சாப்பிடல, டீ வரட்டி சாப்பிடுவேன். பசிச்சா தான் சாப்பிட்றீங்களா? பசிச்சா சாப்பிட்றீங்களா, நேர நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? இல்லை, பசிச்சா தான் சாப்பிட்றேன். சரி. இந்த வைத்தியத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல ஒரு சார், இது கடவுள் மாதிரி இப்போ கவர்ந்து வந்ததே இப்போ இதாக இருக்குது எனக்கு. இந்த 5 வருஷம் மாத்திரை மருந்து சாப்பிட்டது இன்னைக்கு ஒரு 10 நாளைக்குள்ளே எனக்கு இவ்வளவுக்கு தெளிவாயிருக்கு. முதல்ல உடம்பு ஃபுல்லா புண்ணா இருந்துச்சு இல்லையா? உடம்பு ஃபுல்லா புண்ணு. ரெண்டாவது பேச முடியும், எந்த அளவுக்கு பேச முடியாது. கண்ணு எனக்கு திறக்க முடியல. கண்ணு மூடி இருந்துச்சு. ஆமா, கொஞ்சம்தான் கண்ணு திறந்து. இந்த அளவுக்கு பேசவே முடியாது, மூத்த நல்ல வரும். இப்ப அதெல்லாம் இல்ல. இப்ப நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார்.